எனக்கு அருமையானவர்களே, உங்களை பெதஸ்தாவுக்கு வரவேற்பதில் பேரானந்தம் அடைகிறேன். எனக்கு பின் நீங்கள் பார்க்கும் இந்த பெதஸ்தா ஜெப மண்டபம் ஆரம்பித்து 25 வருடங்கள் இன்று ஆகிறது. இந்த நாளிலும் 25 வருட கொண்டாட்டத்திற்குள் உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். பெதஸ்தாவிலே ஆண்டவர் தோன்றி நடப்பித்த அற்புதங்கள் ஏராளம். அவருடைய காலிலே விழுந்து அதற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அதில் ஜெபம் பண்ணின பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகளுக்காக ஆண்டவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அதை ஆதரித்து நடத்தி ஜனங்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வரும்படியாக காணிக்கை கொடுத்த ஆயிரக்கணக்கான நண்பர்களாகிய உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது இன்று விசேஷமாக இறங்கும்படியாக நான் ஆண்டவனை வேண்டுகிறேன். இந்த பெதஸ்தாவை குறித்து வேதத்திலே யோவான் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. ஆகவேதான் பெதஸ்தா காருண்ய நகரிலே இருக்கும் பெதஸ்தாவுக்கும் 5 மண்டபங்கள் அடங்கிய ஒரு குளம் இருக்கிறது. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிசனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவனை வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இதை சொல்லவே இதை செய்யவே இயேசு பெதஸ்தாவிலே இறங்கி இருக்கிறார். 25 வருடங்கள் அப்படி இறங்கி உலாவி இந்த வார்த்தையை சொல்லி ஜனங்களை எழுப்பி விட்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். We are grateful to you, Lord. We are grateful to you. நீர் அங்கே இருக்கிறீர் தெய்வம், அங்கே உலாவுகிறீர். மக்கள் நன்றி. உடனே அந்த மனுஷன் சுகமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த நாளிலும் ஆண்டவனுக்கு மகிமையை செலுத்தும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். அதற்காக மனதார இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்தும்படி, இயேசுப்பா, பெதஸ்தாவுக்காக உமக்கு நன்றி என்று வாய் திறந்து நாம் ஒவ்வொருவரும் சொல்லுவோமா? என்னோடு சேர்ந்து சொல்லுவீர்களா? இயேசுப்பா, பெதஸ்தாவை 25 வருடங்கள் நடத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். We give you all the glory. Amen. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் அவர் செய்த அற்புதங்களை காண்போம். எனது பெயர் மலர்மதி. ரத்தனபுரியில் என்னோடது வீடு இருக்குதுங்க. நான் அப்போது ஜனவரி மாதத்துலேருந்து எனக்கு சளி கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. தொடர்ந்து நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன். அதுவும் நல்லாகவே இல்லை. ஒரு டாக்டர் மாற்றி இன்னொரு டாக்டர் மாற்றி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தேங்க. 8 மாதமாக ஒவ்வொரு டாக்டர்ஸும் மாற்றி எடுத்தேன். அவங்க ஆஸ்துமாவாக இருக்கும், வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போகாதீங்க, ஃபேன் போடாதீங்க, ஒவ்வொரு காரணங்களையும் சொல்கிறாங்க. அப்போ தான் நல்லாகும் அப்படின்னு அப்படி சொல்லும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன். இன்ஹேலர் கொடுத்தாங்க. மூச்சு எடுக்க முடியாது, தூங்க முடியாது, உட்காந்துட்டே இருப்பேன். ஒரு 2 மாதம் படுத்து தூங்கவே முடியாதுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். உட்காந்துட்டே இருப்பேன். தூக்கம் வரும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது, உட்காந்து தூங்குவேன். ஏமாந்து கீழே படுத்ததுன்னா திரும்ப குத்தி இருமல் வந்துடும். எழுந்திரிச்சு தான் உட்காரணும். அவ்வளோ சிரமப்பட்டேன். ஹாஸ்பிட்டலில் நான் சூப்பர்வைசராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ டாக்டர்ஸ்கிட்ட, நான் பல்மனாலஜிஸ்ட்டுக்கிட்ட, அதாவது சளிக்கேன்னு தனியாக டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் பார்த்தேன். அவங்ககிட்ட பார்த்தோன்னா வீசிங் இருக்கும் போல் இருக்குது, ரொம்ப சிவியராக இருமிகிட்டே இருப்பானுங்க. மற்றவங்ககிட்ட யார்கிட்டையாவது நின்று பேசுறது கூட என்னால் முடியாது. என் வீட்டிலையே யார்கிட்டையும் பேச முடியாது, தூங்க முடியாது, சரியாக சாப்பிட முடியாது. சாப்பிட இருமல் வந்துடும், இருமல் வந்து தலைக்கு ஏறிடும். அதனால் சாப்பிடக்கூட பயமாக இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஒரு டாக்டர் மாற்றி இன்னொரு டாக்டர், 4 டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணி பார்த்தேன். அப்போவும் மாறி மருந்துகள் தந்தாலும் என்னோட நோய் வந்து குணமாகவே இல்லைங்க. இப்போ இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து சரியாகலையே, நாட்டு மருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நாட்டு மருந்துக்கு என்னுடைய தாயார் வீட்டில் போய் 3 மாதம் இருந்தேன். அவங்க நாட்டு மருந்து அரைச்சி கொடுத்தாங்க. அப்போவும் அந்த சளி கேட்கவே இல்லை. நல்லாயிரும்னு எவ்வளவோ நாள் நானும் ட்ரை பண்ணி பார்த்த முடியல. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு கூட போக முடியாது. அழுவேன், கடவுளே சர்ச்சுக்கு கூட போக முடியலையே. அங்கே போய் இருந்ததுன்னா இருமிகிட்டே இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். போய் எப்படியாவது தாத்தி போய் போவோம், கஷ்டப்பட்டு போய் உட்காந்துருப்பேன். உட்கார முடியாது, ஓடி அந்த இடையில எழுந்துருச்சு ஓடி வந்துடுவேன் வீட்டுக்கு. அவ்வளோவெல்லாம் அவதிப்பட்டேன். நான் மார்ச் மாதம் பெதஸ்தாவுக்கு வந்திருந்தேன். கடவுளே எனக்கு இப்படி தாங்க முடியாமல் இருக்குது, ப்ரேயர் பண்ண கூட முடியல, வழியிலையும் வர முடியல, பஸ்ஸுலையும் வர முடியல, இருமிகிட்டே இருந்தேன். பெதஸ்தாவுக்கு வந்து எனக்கு ரொம்ப இருமலாக இருக்குது, என் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அவங்களுக்கும் தொடர்ந்து வருது, அதனால் சாமி எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட உருக்கமாக ஜெபம் பண்ணி என்னுடைய நல்ல சுகத்தை கொடுங்கன்னு வந்து இங்கே பெதஸ்தாவில் வந்து கேட்டிருந்தேன். 8 மாதமாக நான் அவதிப்பட்டுருந்தது. இருமல், சளி இருமல் தான், சளி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். துணி எடுத்து வச்சு தான் அந்த சளியை நான் கையில் பிடிச்சி எந்திரிச்சு போகிறது கூட எனக்கு பலன் இல்லாமல் போயிடும். எழுந்திரிச்சு பாத்ரூம் போய் அந்த எச்சை துப்புற கூட முடியாமல் போயிடும். ஒவ்வொரு டவலாக நினச்சி தூக்கி வீசி எரிஞ்சிருவேன். அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்படி கஷ்டப்பட்டது கடைசியில் இந்த பெதஸ்தா வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். இப்போ நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். என் வீட்டில் இருந்து எனக்கு பிடிச்ச சளி, என் குடும்பத்துக்கார என் 2 பசங்க, மருமகளுக்கு, பேரக்குட்டி எல்லாருக்கும் சளி பிடிச்சது. அவங்களையெல்லாம் குடும்பத்தோடு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சமாதானத்துக்காகவாவது வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க வந்தாங்க. இப்போ 8 மாதம் அவசியப்பட்டது. நான் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து எனக்கு சளியே இல்லை, நான் சுத்தமாக குணமாகிட்டேன். இவ்வளவு சுகத்தை கொடுத்த கடவுள் 8 மாதமாக அவதிப்பட்டு கொண்டு இருந்து என்னோடய சளி நல்லது போயிடுச்சு. இப்போ நல்ல சுகத்தோட இந்த 1 மாதம் சுத்தமாக சளியே கிடையாது. அதனால தான் பெதஸ்தா கோயிலுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்தது. என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்ல சுகம் கிடைச்சதுனால நன்றி சொல்கிறதுக்காக இன்றைக்கி நான் வந்திருந்தேன். கடவுளுக்கு ஆஃபரிங் கொடுத்துட்டு இப்போ நன்றி சொல்லிவிட்டு ரொம்ப கடவுளுக்கு என்ன போல் நல்ல நம்பிக்கையோடு இருந்தால் தான் கடவுள்கிட்ட முழங்கால் நின்று கேட்டேன், இந்த சளி எனக்கு இனிமேல் வரவே கூடாது, ஆஸ்துமாலாம் வந்துடும் நின்றும் கடைசி வரைக்கும் நீங்கள் அவதிப்படுவீங்கன்னு இன்ஹேலர் கொடுத்தாங்க, அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். இப்போ இந்த டேப்லெட்டும் எடுக்கலை, இன்ஹேலரும் யூஸ் பண்ணல, நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். அதனால் கடவுளுக்கு நன்றி. என் குடும்பத்து மக்களுக்கு எல்லாருக்கும் அந்த சளியிலிருந்து சளி காய்ச்சல் தான் அவங்க அவதிப்படுறது, அவங்களுக்கும் சளி காய்ச்சல் எதுவும் இல்லாமல் அவங்க இப்போ நற்சுகத்தோடு இருக்கிறாங்க. அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்துருங்க. கோடான கோடி நன்றியை நான் கடவுளுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்கள். இந்த நாளிலும் இதே ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் சுகமாக்கி உங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா தயவாக சுவாமி, பெதஸ்தாவிலே நீர் உலாவி ஜனங்களுடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்தீர். இப்பொழுதும் இவர்களுக்கும் அற்புதங்களை செய்யும் ஏசப்பா. இந்த நேரத்தில் சுவாமி, இந்த 25 வருட கொண்டாட்டத்தின் போது சுவாமி, அந்த கொண்டாட்டம் அற்புதங்களினால் உறுதிப்படட்டும். இவர்களை சுகமாக்க சுவாமி, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, பெதஸ்தாவை தொடர்ந்து நாம் நடத்துவதற்கு நீங்கள் கொடுக்கும் காணிக்கைகளுக்காக நன்றி. இப்பொழுது விஷன் சென்டர் இன்னும் 1 மாதத்திலே திறந்து விடுவோம். தரிசன ஸ்தலத்தை புதுப்பித்திருக்கிறோம், ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கிறோம். அழகான கம்பளங்கள், இன்னும் புதிய சிலுவை இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த செலவுகளை ஏற்க நீங்கள் விரும்பினால், கர்த்தர் உங்களை ஏவுவார் என்றால், இந்த தொலைபேசி எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லை என்றால் இமெயில் அனுப்புங்கள், இல்லை என்றால் கடிதம் எழுதுங்கள், இல்லை என்றால் பெதஸ்தா நிர்வாகியிடம் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு வழிநடத்துதல் கொடுப்பார்கள். அந்த பங்கு உங்கள் குடும்பத்திற்கு பரம்பரையாக பாக்கியத்தை கொண்டு வரும். கர்த்தர் உலாவும் இடம் அது. ஆகவே போட்டி போட்டுக்கொண்டு இந்த காரியங்களை நாம் நிர்வகித்து அதை இன்னும் ஸ்பான்சர் பண்ணி நடத்துவோம், ஆதரிப்போம். கர்த்தர் நம்மை நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பார். அதை தொடர்ந்து இந்த டோமையும் புதுப்பிக்க போகிறோம். புது விதமாக அந்த இடத்திலே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக சகல சலுகைகளும் அங்கு செய்யப்பட போகிறது. புது சுவர்கள் செய்ய போகிறோம், புது கம்பளங்கள், கார்பெட் புதிதாக போட போகிறோம், இன்னும் லைட்ஸ் புதிதாக போட போகிறோம், இன்னும் ப்ரொஜெக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் புதிதாக போட போகிறோம், ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கிறோம், அதையும் முடிக்க வேண்டும், சிலுவையை வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் போதவில்லை, இன்னும் திரளாக தேவைப்படுகிறது. விரைவில் அதை அடுத்த ஃபேஸாக அதை எடுத்து முடிக்கப் போகிறோம். ஆகவே இப்பொழுது தரிசன ஸ்தலத்தை நீங்கள் புதுப்பிக்கும்படியாக உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. இதற்கு உதவி செய்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மன மகிழ்ச்சியினால் நிரப்பி உங்களை கம்பீரிக்க செய்வாராக. காட் பிளஸ் யூ ரிச்லி. ஹாப்பி 25th anniversary பெதெஸ்தா, அண்ட் தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் பெதெஸ்தா. அன்பான நேயர்களே, இப்பொழுதும் வெள்ளி விழா காணும் கோவை பெதெஸ்தாவில் விஷன் சென்டர் மற்றும் செயின் பிரேயர் டவரையும் புதுப்பிக்கும் பணியின் மூலம் ஆண்டவரின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் விதமாய் நாம் யாவரும் ஒன்றிணைந்து கர்த்தருடைய வீட்டை கட்டுவோம் வாருங்கள். அநேகருடைய பயன்பாட்டிற்காகவும் அனைவரும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த விஷன் சென்டர் மற்றும் செயின் பிரேயர் டவரை விரைந்து கட்டி முடிப்பது அவசியமாக இருக்கிறது. நீங்களும் இந்த புதுப்பிக்கும் பணியில் பங்கு பெற்று உங்கள் குடும்பத்திற்கு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்கள் நன்கொடைகளை ஜீசஸ் கால்ஸ் என்ற பெயரில் செக், மணி ஆர்டர், டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் 16, டாக்டர் DGS தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மேலும் www.jesuscalls.org என்ற நமது இணையதளம் மூலமாக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் உதவியோடு பாதுகாப்பான முறையில் நன்கொடைகளை செலுத்தலாம். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள 1800-425-7755 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். Dearly beloved, we're going to meditate on a very important thing. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? Do you know how our God is? தன்னுடைய பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிறவர். He desires the well-being of his children. 3 யோவான் 2 வசனத்தை வாசிப்பீர்களானால், if we read 3rd John verse 2, பிரியமானவனே, beloved, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, just as your soul prospers, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, you may prosper in all things, சுகமா இருக்க வேண்டும், and be in good health. இதான் ஆண்டவருடைய விருப்பம். This is the Lord's desire. நாம் ஒவ்வொருவரையும் அவர் சொல்லுகிறார், பிரியமான பிள்ளையே. He calls each one of us beloved child. நீ ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். He desires that you should be prosperous in your spirit, soul and body. அதைத்தான் பாருங்கள், எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். We read in Jeremiah chapter 30 verse 17 like this. உங்க ஒவ்வொருவரோடும் அவர் பேசுகிறார். He is talking to each one of you. இன்றைக்கு ஆண்டவர் சுகமளிக்கிறவராக நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். The Lord has come in our midst as a healer. அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், this is his promise. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். I will restore you to health and heal your wounds. உன் காயங்களை எல்லாம் ஆற்றுவேன். I'll heal all your wounds. வெளிப்படையான காயங்களா இருக்கலாம். It can be outward wounds. மனதுல காயங்களா இருக்கும். It can be wound in your heart. நே குடும்ப வாழ்க்கையில பாருங்க, மனசுல எவ்வளவு காயங்கள் ஏற்படுகிறது. Nowadays we see that even in our family lives we are so wounded. குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்ல. There's no peace in family life. என்ன கஷ்டம். So much trouble. அடுத்த சாப்பாடு எப்படி வருமோ? Where will our next meal come from? வேலையே இல்லையே. There's no job. இதனால என்ன காயம்? Because of this there are wounds. என்ன செய்வேன்ற காயம். Wound wondering what I'll do. நேர் சோகைனமா வந்திருக்கிறத பார்க்கிறேன். I can see many of you are sick here. நம்பிக்கையோடு இங்க வந்திருக்காங்க. You've come here with faith. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்க போகிறது. The power of the Lord will descend on you. ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says. உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து, looking at each one of you, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். I will restore you to health and heal your wounds. எரேமியா 33:6 அப்படித்தான் வாசிக்கிறோம். Jeremiah 33:6 also says the same thing. ஆரோக்கியம் வர பண்ணுவேன். I will give you strength. இதெல்லாம் வேதத்திலே ஆண்டவர் சொல்ல இருக்கிற வாக்குத்தத்தம். These are promises that the Lord has given in his word. நாம என்ன செய்யணும்? What should we do? வேதம் வாசிக்காம இருக்க கூடாது. We shouldn't just stop reading the word. எவ்வளவு பேர் வேத புத்தகத்தை வைத்து வாசிக்காம இருக்கீங்க. So many of you have the Bible but you don't read it. நேரம் இல்ல. There's no time. நேரம் இல்ல. No time. எத்தனை பேர் அலட்சியமா நினைக்கிறோம். Many of us are careless. ஆனா அதை வாசித்து பார்க்கும் பொழுது but when we read it, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். The Lord speaks to us. அவர் நம்மோடு பேசுகிறார். He speaks to us. என் மகளே, my daughter, என் மகனே, my son, நான் உனக்கு ஆரோக்கியம் கொடுக்க வந்திருக்கிறேன். I've come to give you strength. எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுவின் பின்னால வந்தாங்க. So many of them followed the Lord Jesus. 12 வருஷ பெரும்பாடு women with the issue of blood. அவளுடைய விசுவாசம் என்ன? What was her faith? ஆண்டவரை தொட்டா போதும். It's enough to touch the Lord. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும். It's enough to touch the hem of his garment. எத்தனை பேர் சுகம் பெற்றாங்க? So many were healed. சாசு பிடித்தவங்க விடுதலை பெற்றாங்க. Demon possessed were delivered. அன்றைக்கு அதை செய்த ஆண்டவர், the Lord who did it that day, இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறார். He is here in our midst. அவர் இன்றைக்கு இருக்கிறார். He is here. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? Hallelujah. Hallelujah. அவரால் அதே அற்புதத்தை இன்றைக்கு செய்ய முடியும். He is able to do the same miracle even today. நீங்க யார் யாரெல்லாம் விசுவாசத்தோட வந்திருக்கீங்க? How many of you have come here with faith? விசுவாசித்தால், if you believe, நீங்கள் தேவ மகிமையை காண்பீர்கள். You will see the glory of God. ஆண்டவருடைய மகிமை உங்க மேல இறங்க போகிறது. The glory of God will descend on you. அவருடைய வல்லமை உங்க மேல இறங்க போகிறது. His power will descend upon you. முதலாவதாக, firstly, நாம் பெற்றுக்கொள்ள போகிறது, we're going to receive தெய்வீக சுகம், godly healing. இதயத்திலே சுகம் கொடுப்பாரு. He'll heal our hearts. நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுப்பார். Even in our lives. என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும். My children should prosper. அதான் ஆசை. That's his desire. அதான் அவருக்கு ஆசை. That is his desire. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்க வேண்டும். Each one of you must prosper. ஆகவே என் அருமையான சகோதர சகோதரிகளே, my dear brothers and sisters, தயவு செய்து ஆண்டவர் மேல் உங்களுடைய கண்களை போவைங்க. Kindly put your eyes upon the Lord Jesus. அந்த சிலுவையை நோக்கி பாருங்க. Look at the cross. சிலுவையில் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அடிக்கப்பட்டார். On the cross he was beaten from head to toe. நொறுக்கப்பட்டார். He was crushed. முதுகுல வாரால அடிச்சாங்க. They hit his back. அத்தனை வேதனையோ, so much pain. அவர் சுமந்தார். He bore. யாருக்காக? For whom? உனக்காக. For you. அதை விசுவாசிங்க. Believe it. நீ விசுவாசிக்க விசுவாசிக்க, the more you believe, என்ன அற்புதம் கேட்டாலும் அது நடக்கும். Whatever you ask for will happen. ஒரு அம்மா ஒரு சபையில, a lady in a church, நல்லா பாடுவாங்க. Sings very well. ஒவ்வொரு வாரமும் சபையில பாடுவாங்க. Every week she used to sing a song. அவங்க ஆனா வாழ்க்கை சரியில்லையாது. But her life wasn't good. சபையில பாடுவாங்க. She would sing in the church. ஆனா வீட்ல அவருடைய வாழ்க்கையே சரியில்லையாது. But at home her life wasn't good. அசுத்தமான வாழ்க்கை. A bad life. அசுத்தமான வாழ்க்கை. Very bad life. பாவ வாழ்க்கை. Sinful life. துணிகரமான பாவ வாழ்க்கை. Fearlessly sinful life. இப்படி தான் வாழ்ந்து கொண்டார். She lived like that. வெளியிலோ நல்ல ஒரு பரிசுத்தவாதி போல நடப்பார்கள். On the outside she lived as a woman who was really holy. ஆனா உள்ளேயோ அழுக்கு. But inside dirt. அசுத்தம். Uncleanness. பாவம். Sin. எல்லாம் இருந்தது. Everything was there. என்ன நடந்தது? Do you know what happened? அவளுக்கு throat cancer வந்துருச்சு. She had throat cancer. அழகாக பாடிக்கொண்டிருந்தவர்கள், the one who sang so well, பாட முடியாமல் போனது. Couldn't sing anymore. அந்த சபையின் போதகர், the pastor of the church, பரிதாபப்பட்டு pitied her. Brother Dhinakaranai ஜெபிக்க கூட்டி கொண்டு போனார். Invited brother Dhinakaran to pray for her. இது பல வருஷங்கள் முன்பு நடந்தது. This happened many years ago. Brother ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். Brother continued to pray. கர்த்தர் அவரோடு பேசும் வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார். He continued to pray until the Lord spoke to him. ஏன் இந்த அம்மாவுக்கு வந்தது? Why did this come to this woman? என்று ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். He continued to pray like that. அப்பொழுது கர்த்தர் அவருக்கு காண்பித்தார். The Lord showed him that time. அவருடைய வாழ்க்கையை காண்பித்தார். He showed her life. இன்னொரு பக்கம் பிசாசு அங்க வந்து நின்றதை கண்டார். He saw on the other side Satan standing right there. பிசாசு அவரோடு பிரதர் தினகரனோடு சொன்ன காரியம், Satan told brother Dhinakaran this. இந்த அம்மாவுக்காக பார் ஒரு ரெடியா ஒரு குழி, மரணம் ஆன பிறகு குழி வைக்கிறக்க எல்லாம் ஆயத்தமா நான் வச்சிருக்கேன். He said, look, I've prepared everything for the burial of this woman after she dies. ஏனென்றால் இவள் எனக்கு சொந்தமானவள். Because she belongs to me. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, dearly beloved children, பாவம் இருக்க கூடாது. Sin shouldn't be there. பாவத்தை சுமந்தார் இயேசு கிறிஸ்து சிலுவையில். The Lord bore on the cross all our sins. இன்றைக்கு நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்திலேயே, even where you're sitting right now, உங்களுக்குள்ளே பாவம் இருக்குமானால், if there is sin, அடிமைத்தனம் இருக்குமானால், if there's bondage, வேஷம் போடுவீர்களானால், if you're pretentious, ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். The Lord is watching. இதுதான் தருணம், நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. This is the time to surrender your life. அர்ப்பணிங்க. Surrender. பிசாசு ஒரு பக்கம் நிற்கிறான். Satan standing on one side. இவள் எனக்குரியவள். She belongs to me. இவன் எனக்குரியவன். He belongs to me. இந்த உங்களை பார்த்து சொல்லுகிறார். He says like this. அன்னைக்கு அப்படித்தான் சொன்னான். He said the same thing that day. சகோதரருக்கு என்ன செய்வன்னு தெரியவில்லை. Brother Dhinakaran didn't know what to do. ஆண்டவர்ட்ட நோக்கி கண்ணீரோடு ஜெபித்தார். He cried unto the Lord and prayed. எப்படியாவது இறங்கும் ஆண்டவரே. Please have mercy. நம்மளுக்கு எப்படியாவது இறங்கும். Please have mercy on her, Lord. ஆண்டவர் அப்பொழுது ஒரு வசனத்தை காண்பித்தார். The Lord showed a verse that time. அந்த வசனத்தின்படி according to that verse சகோதரர் அதை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணினார். Brother held on to it and prayed. ஆண்டவரே நீர் பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டீர். Lord, you carried all our sins. இவர்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். You were beaten and crushed for them. உம்முடைய இரத்தம் அவர்களை சுத்திகரிக்கட்டும். May your blood cleanse them. ஒரு ரத்தம் சுத்திகரிக்கும் என்று தானே வேதம் சொல்கிறது. Doesn't the Bible say that your blood will cleanse them? 1 யோவான் 1:7 இப்படி வாசிக்கிறோம். You read that in 1 John chapter 1:7. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். The blood of Jesus cleanses us from all our sins. அந்த இரத்தம் சுத்திகரிக்கட்டும். May the blood cleanse her. என்று பிரார்த்தனை செய்தார். He prayed like that. கர்த்தர் மனம் இறங்கினார். The Lord had mercy. அந்த அம்மாளுக்கு விடுதலை கொடுத்தார். He delivered that woman. இது அற்புதமாக நடந்தது. This was a miracle. இன்றைக்கு பாவத்தோடு எனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். Don't deceive yourself thinking that along with my sin I want healing. எந்தெந்த விதங்களிலே நீங்கள் உலகத்தோடு மாம்சத்தோடு பிசாசோடு இணைக்கப்பட்டிருப்பீர்களான இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல அதை தூக்கி எறியுங்க. Wherever you are seated right now, cut every connection that you have with the world, with flesh and with Satan completely. ஆண்டவரே எனக்குள் வார். Lord, come into me. முற்றிலுமாய் நீ வந்து தங்கு. Live in me completely. வேற ஒன்றுக்கு இடம் கிடையாது. There's no place for anything else. பாவத்துக்கு இடம் கிடையாது. No place for sin. பிசாசுக்கு இடம் கிடையாது. No place for Satan. நீர் மட்டும் எனக்குள்ளே வந்து தங்கும் என்று கேளு. Ask him alone to come and live in you. உங்களை சுத்திகரித்துக் கொள்ளு. Purify yourself. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். The Lord will deliver you. என்ன கண்ணீரோடு வந்தாலும் whatever tears you've come your way. கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமில்லை. There's nothing impossible with God. விசுவாசத்தோடு கேளுங்கள். Ask in faith. இந்த அம்மா என்ன தெரியுமா? Do you know what happened to her? அடுத்த வாரம் சகோதரர் தினகரன் அதே ஆலயத்துக்கு போன பொழுது the next week when brother Dhinakaran went to the church, ஒரு பெண் அழகாய் பாடுவதை கேட்டார். He heard a girl singing in a very beautiful voice. உள்ளே போய் பார்த்த பொழுது he went inside to see, அந்த அம்மா ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தவர்களாக அழகாக பாடிக்கொண்டிருந்தார். The lady was singing a beautiful song of dedication unto the Lord. கேட்பதற்கே சந்தோஷமா இருந்தது. It was so joyful to listen to her. ஆம், ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். Yes, the Lord is a God who does wonders. விசுவாசத்தோடு கேட்பீர்களா? Would you ask with faith? உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கேளுங்க. Surrender your life and ask him. யார் யாருக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். He knows what each one of you needs. சமாதானம் தருவார். He'll give you peace. ஆசீர்வாதத்தை தருவார். He'll give you blessing. குடும்பங்களே சந்தோஷத்தை தருவார். He will give joy in your families. என்னை என் குடும்பத்தை நிரப்பு ஆண்டவரே. Lord, fill me and my family. இயேசு கிறிஸ்துவை தேவன் நிரப்பினது உண்டானா? If the Lord had filled the Lord Jesus. அபிஷேகம் பண்ணினது உண்டானா? If he had anointed him. என்னை நிரப்பு. Fill me also. கேளுங்க. Ask him. எனக்கு வேணும். I want it. பரிசுத்தாவியே வேண்டும். I want the Holy Spirit. கேளுங்க. Ask him. இங்க மட்டும் இல்ல. Not just here. போற வழியெல்லாம் கேளுங்க. Even through your journey. வீட்ல போய் குடும்பமா கேளுங்க. At home with family. ஆண்டவர் அப்படியே தருவார். He will give. இயேசு கிறிஸ்து பெற்ற அனுபவம். Experiences of Jesus Christ. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive them. நீங்கள் சாதாரணமானவர்களா இருக்கலாம். You may be an ordinary person. ஆண்டவரே என்னை நிரப்பு. Lord, fill me. அவர் நிரப்பும் பொழுது when he fills you, பரிசுத்த ஆவி வரும் பொழுது when the Holy Spirit comes, விடுதலை. There's deliverance. சாசன் கரங்களிலிருந்து விடுதலை. You will be delivered from the hands of Satan. ஆண்டவரே Lord, உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பி இருக்கிறது. Your mighty presence has completely filled me. என்னை விடுதலையாக்கும். Deliver me. பாவம் வேண்டாம். I don't want sin. சாபம் வேண்டாம். I don't want curse. அக்கிரமம் வேண்டாம். Don't want iniquity. அநியாயம் வேண்டாம். Unrighteousness. என்னை தூய்மையாக்கும். Purify me, Lord. உம்முடைய இரத்தத்தாலே கழுவும். Wash me with your blood. உம்முடைய பிள்ளையாக மாற்றும். Make me your child. என்னோடு வந்து தங்கிரு. Come and live with me. இனி நான் அல்ல. Not I. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். But Christ lives in me. Say just as Paul said, Lord Jesus, come into my life. Make my life pleasing to you. Everyone confess. Leave all your sinful ways. The Lord desires to give you a new life. Hallelujah. Hallelujah. Our dear Father, you're truly a living God. You've brought your children here. You know all their troubles. You know why they've come. They're your children, Father. Wash them with your blood and make them your own. Let none of them go back empty. Let there be no pride, no arrogance. Let each one humble themselves. Fill them, Lord. Bless them. Decorate them with redemption. Let none of them be lost. Bless them according to their families and individually. Teach them to praise you, Lord. You yourself received it. Give it to your children. Let none of them go back empty. Let your blessing descend. Let it descend. Thank you, Lord. Nanji Yesuve. Praise you. In Jesus' name we ask all this, Lord. Amen. Amen. Amen.